ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் சேனலில் பிரண்டையோட மருத்துவ பலன்கள் தான் பார்க்க போகிறோம் பிறண்டின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வந்து காடு காடு செடி வேலி போன்ற இதில் வந்து நல்லா படர்ந்து இருக்கக்கூடிய இதுதான் இந்த பிரண்டை இந்த பிரண்டையில் சாதாரண பிரண்டை சிவப்பு பிரண்டை உருட்டுப் பிரண்டை முப்பிரண்டை தட்டைப் பிரண்டை அல்லது சதுரப்பிரண்டை களிப்பிரண்டை தீப்பிரண்டை புளிப்பிரண்டை ஓலைப் பிரண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப பல வகைப்படும் இத்தனை வகைகள் இருந்தாலும் நான்கு பட்டைகளை கொண்ட சாதாரண பிரண்டை தான் அதிகமாக கிடைக்குது இதுக்கு வஜ்ரவல்லி அப்படிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது இதில் நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா நுனி அதாவது கொழுந்தா வந்திருக்கிற அந்த நுனி அதாவது ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ஒரு நாலு இது வரைக்கும் தான் நம்ம பயன்படுத்தலாம் இந்த பிரண்டையை வந்து இதோட சாறு வந்து உடம்புல பட்டுச்சுன்னா அரிப்பும் நமைச்சலும் ஏற்படும் இதோட வேரையும் தண்டையும் தான் நம்ம அதிகமாக மருத்துவ பயனுள்ளவேன்னு சொல்கிறோம் அந்த தண்டு பகுதியை தான் நம்ம நம்ம மருத்துவ பயன்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த தண்டு வந்து கார்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது இந்த பிரண்டை வந்து துவையல் செஞ்சு சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு வர இரத்த மூலம் வந்து குணமாகும் மேலும் வயிற்று பூச்சிகளும் குணமாகும் இந்த பிரண்டையை வந்து துவையல் செய்து நாம் அன்றாட உணவில் சேர்த்து கொண்டோம்னா உடலில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஞாபக சக்தி பெருகும் மூளை நரம்புகளுக்கு பலப்படும் குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம்னா எலும்புகள் உறுதியாக வளரும் மேலும் இந்த பிரண்டையை பார்த்திங்கன்னா நன்கு காய வச்சு பொடி செஞ்சு அந்த தூளை வந்து நீரில் குழச்சி எலும்பு முறிவுள்ள பகுதியில் பூசிட்டு வந்தோம்னா விரைவாக எலும்பு கூடும் மேலும் இந்த வஜ்ரவல்லிங்கிற பெயர் காரணம் வந்து எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்கிற சக்தி வந்து இந்த பிரண்டைக்கு இருக்குது தான் ஏற்பட்டுச்சு அடிப்பட்ட வீக்கம் குணமாகிறதுக்கும் இந்த பிரண்டையிலிருந்து சாறு எடுத்து அதை புளி உப்பு செய்து காய்ச்சி பொறுக்கிற சூட்டில் வந்து அடிப்பட்ட இடத்தின் மேலே பற்று போட்டுட்டு வந்தோம்னா அந்த வீக்கம் வந்து ஈஸியாக குணமாகும் மேலும் இந்த இது உடலை தேற்றும் பசியை தோண்டும் மாத விளக்கை தோண்டும் மந்தம் குண்மம் ரத்த கழிசல் அஜிரணம் ஆகியவற்றை குணமாக்குற தன்மை வந்து இந்த பிரண்டைக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் இந்த பிரண்டையை வந்து எங்கே பார்த்தாலும் உடனே பிச்சுட்டு வந்து அதை வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து நம்ம காசு கொடுத்து வெளியில் போயிட்டு வாங்க போகிறது கிடையாது இது போல் பற்று போல் காடுகளில் வந்து படர்ந்து கிடக்கக்கூடியது வேலிகளில் படர்ந்து கிடக்கக்கூடியது இதை வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஒரு இனுக்க கிள்ளிட்டு வந்து வ வச்சு மண்ணில் கூட அது அந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துடும் அதனால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பிச்சிட்டு வந்து ஒன்றே உங்களோட வேலி கொடி அது போல் சைடில் வச்சு நல்லா ஈஸியாக வளர்த்து இந்த மருத்துவ குணம் வாய்ந்த துவையலை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இதை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கொடுத்துருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணணுன்னா அந்த சைடில் உள்ள நாரெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு அதோட அந்த சத்து பகுதியை மட்டும் மட்டும்தான் நம்ம போட்டு துவையல் அரைக்கணும் நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன் இது வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் இதோட மருத்துவ குணங்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் இதை கண்டிப்பாக விட்டுறாதீங்க அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது இது வந்து கொஞ்சம் உடல் சூடு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள்ங்கிறது வந்து ரொம்ப அதிகம் அதனால் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் மாடித்தோட்டத்தில்னா அது தோட்டம் எனக்கு வைக்கிறதுக்கு இட வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இதை வந்து ஒரு சின்ன இதில் நட்டு வச்சிங்கனாலே போதும் நல்லா படர்ந்து கொடி போல் படர்ந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெல்லிக்காய் சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ்களையும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பிரண்டை துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேங்க்யூ